விடியல் தெளிவான சமூக பார்வை. அந்த நேரம் மனைவி என்ன இளமையாகவா இருப்பா? தள்ளாடும் நடை, குழிவிருந்த கண்கள், ஒட்டிய கண்ணம், பரட்டை தலை. ஆனால் அந்த கணவனுக்கு என்ன இன்பம் தெரியுமா? அவள் இருக்கிறாள் என்பதே இன்பம் சொன்னாங்க. அதுதான் கொண்டாட்ட நடுவர்களே. திண்டாட்டம் யாருக்கு தெரியுமா? படிக்க தெரியாதவனுக்கு படிப்பு ஒரு திண்டாட்டம், பாட தெரியாதவனுக்கு பாட்டு ஒரு திண்டாட்டம், பேச தெரியாதவனுக்கு பேச்சு ஒரு திண்டாட்டம், நடிக்க தெரியாதவனுக்கு நடிப்பு ஒரு திண்டாட்டம், வாழ தெரியாதவனுக்கு தான் வாழ்க்கை திண்டாட்டமே தவிர வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை என்றைக்குமே கொண்டாட்டமே கொண்டாட்டமே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விட வருகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமா முடிச்சிருக்காங்க. எவ்வளவு நேரத்துக்குள்ள ஒரு பேச்சை முடிக்கின்றதுதான் முக்கியமான விஷயம். சிலர் பேச்சு ஆரம்பிச்சுடா முடிக்க தெரியாது, என்ன பேசணும் அவனுக்கே தெரியாது. சிலர் எங்க தெருவில் பல வியாபாரிங்க, பழம் கனிகள் வியாபாரம் பாக்குறேன், பேசிட்டு போறேன். அருமையான பழமுங்க, இனிப்பா இருக்கும், நல்ல சுவையா இருக்கும், தேன் மாதிரி இருக்கும், எல்லாம் ஒண்ணுதான். கிலோ 100 ரூபா, அரை கிலோ 50 ரூபா. என்ன பழம் முக்கால் மறைச்சு சொல்லல சார், இழந்த பழம் சொல்லி சுடுகாட்டு பக்கம் போய் சொல்லியிருக்கேன். ஏன்னா பணமா வந்து வாங்க போது. அப்ப எங்க சொல்லணும், எதை சொல்லணும்? பேச்சின் அளவு தான், எவ்வளவு நேரம் பேசுறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறது. அதான் இந்த 4 பேச்சால் ஜெயிச்சது. காரணம் என்ன? ஒரு பேச்சாளர் யார் அப்படின்னா, எதை பேசணும் அப்படின்றத விட எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். பாத்தீங்களா, வாயை பயன்படுத்தவனான் பேச்சாளன் அல்ல, வார்த்தையை பயன்படுத்தவன் தான் பேச்சாளன். நம்ம ஊர்ல இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னா நல்லா இருக்கும். பாத்தீங்களா, மாடு மாதிரி வர்றாங்க அப்படின்னா கோப்படுவோம், ஏய் ஆறடா மாடுன்ற. அதே ஆள அவன் பசு போலங்க அப்படின்னு 2 டீ வாங்கி குடிக்கான். மாடு பசு வார்த்தையை பயன்படுத்துறதா பாத்தீங்களா. அது மாதிரி அழகா அவங்க வார்த்தையை கோர்த்து தொகுத்து தொடுத்து சொல்றதெல்லாம் அழகு. அதை விட உங்களை தான் நான் ரொம்ப பாராட்டுறேன். என்ன ரசனை பார்த்து தம்பி எல்லாம் இளைஞர்கள்லாம் இந்த காலகட்டத்திலையும், நான் 18 வருஷமா பேசுனா கூட இப்போ உள்ள குழந்தை நின்று ரசிக்கிறான் பாத்தீங்களா. ஒரு ஒரு தமிழை எப்படி ரசிக்க வேண்டும் என்பது ராதாபுரம் மக்களை பார்த்தான் தெரிந்து கொள்ளும். நின்று கொண்டே 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நின்றுக்கூடிய இளைய சமுதாயம், தாய்க்குளங்கள் அப்படி கைதட்டி. இப்ப கூட பாருங்க, கைதட்டுற பூரா பெண்கள் தான். ஆம்பளை கைதட்டாட்டி போறால தட்டால முறைச்சு பாத்துக்கு, முன்னாடி அங்க தட்டிக்கிட்டே இருக்கா, வீட்டுக்கு ஒன்னே தட்டு அப்படின்னு அப்படித்தான் பாத்துருக்கோம். இதெல்லாம் இதைதான் வாழ்க்கை ரசிக்க தெரிஞ்சவங்க வாழ்க்கை கொண்டாட்டும்னு பேசுறதுக்கு நீங்க தான் சரியான ஆளுங்க. ரொம்ப சந்தோஷம். எப்படி மகிழ்ச்சியை பயன்படுத்து, போதும்ன்ற மனசோடு இருந்தா மகிழ்ச்சி கிடைக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். நம்மளுக்கு மேல உள்ளவனை பார்த்து போறாம, கார்ல போறவனை பார்த்து போறாம்பட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கை நிம்மதியா வாழ முடியாது. செலவை வேட்டில் சரியே இல்லை என்று சலித்து கொண்டவனு உண்டு, வெளுத்து கட்டிய வேட்டியிலே ஆனந்தம் கண்டவனும் உண்டு. காலுக்கு செருப்பிலேன்னு வேதனைப்படக்கூடாங்க. ஏன்னா அந்த நாட்டுல காலு இல்லாம எத்தனை பேர் இருக்கான் தெரியல, அவனை பார்த்து ஆறுதல் அடையும். கடவுள் எனக்கு ஏதாவது கொடுத்தீங்களே போதும், கடவுள் கிடைக்க நன்றி சொல்றோமா? குறையாத்த 1 ரூபாய் உண்டியல ஓட்டு 4 லட்சம் ரூபாய்க்கு சொத்து கட்டுக்கிட்டு இருப்பேன். பிள்ளையாட்ட அதை வாங்கணும், இதை வாங்கணும், வீடை வாங்கணும், காரம் எட்டி பார்ப்பார். எவ்வளோ ஓட்ட 1 ரூபாய் செல்லாறுவாய் ஓட்டு 4 லட்சம் ரூபா உனக்கு வீடு வேணுமாக்கு, வெளுத்து போய் 1 ரூபா வண்டி அப்படின்னு பெரிச்சா ஏத்தி அவரே அனுப்பி விட்டுருக்காரு. ஆமா, என்ன செய்ய சொல்றீங்க? அப்படி இருக்கு சூழல். பேசும்போது ஒவ்வொரு ஆள் ஒரு விதம். இப்போ 3 பேர் இருக்கான், 3 பேர் ஒரு வீட்டுக்குள்ள திருட போனேன் மேடம், திருடிட்டு வெளியே வரணும். முதல் திருட வரணும்னு பாத்திரத்தை தட்டிட்டு கடன் முடிறாங்க சத்தம். ஓனர் வெளியே கட்டில போட்டு படுத்திருக்காரு. என்னங்க சத்தம்? அங்க ரொம்ப விவரமா பூனையான்னு படுத்துட்டாரு. ரெண்டாவது ஆள் வந்து கதவு கிட்ட வந்து கதவை தட்டிட்டான். தமாறு சத்தம். என்னங்க சத்தம்? இந்த பூனை தொந்தரவு பெரும் தொந்தரவு படுத்துட்டாரு. கடைசியில வந்து மெதுவா வந்தவன் வெளியே வரைக்கும் வந்துட்டான். எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனநிலை வாழ்ந்து பாருங்களேன். காலையில் எந்திரிக்கும் போது எனர்ஜி எழுந்திரிங்க, சாமி கும்பிட்டு பொழுதே நல்லா இருந்திருக்கு, நல்லா இருக்கு. அப்படி எந்திரிக்கிற எல்லாரும் மங்களமா முருகா நீ நல்லா இருக்கும் வந்திருக்கோம். காலைல எல்லாரும் மங்களமான வார்த்தை, ஐயோ மணி ஆளாச்சா, அன்னைக்கு பொழுது ஐயோ வார்த்தை. ஒரே வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். முனிவர் தென்னமரத்துக்கு உட்காந்துருக்காரு,
ஒரு குரங்கு தேங்காய் பிடிங்க போட்டுச்சு அவர் தலையில். அது எப்பவுமே சேட்டை பண்ணிட்டு நம்மளா தான் என்ன செஞ்சு இப்ப சாதாரண மனுஷன் அந்த விரட்டி ஓடும் குரங்கு பிடிச்சி வாழை பிடிச்சி அமைக்கி பிச்சு சூப்பு வச்சு குடிக்கிட்டு அவர் அப்படி செய்யல. பண்பட்டவர் இல்லையா, அந்த தேங்காயை உடைச்சி இளநீர் சாப்பிட்டு தாகம் தெளிவிட்டார். தேங்காய் ரெண்டு கூடுல இருந்து அந்த பருப்பு எடுத்து சாப்பிட்டு பசி ஆத்திக்கிட்டார். தேங்காய் ரெண்டு கூடையும் பிச்சை பாத்திரம் மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பாத்திரமா பயன்படுத்திட்டார். அந்த தேங்காய் கூடு மேல அந்த நாரை எடுத்து கயிறா திரிச்சு தான் மூட்டையை கட்டுறதுக்கு கயிறா பயன்படுத்திட்டார். தேங்கான்ற ஒரு துன்பம் அவர் தலையில விழுந்தா கூட அது நாலு இன்பமா மாத்தினார் பாத்தீங்களா. இதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். இப்படி வாழ பழையிட்டா நம்மளை மதிக்கிறேன் பாராட்டணும் அப்படின்னா நினைக்கவே நினைக்காங்க. ஒரு ஊர்ல தாசில்தாரோட வீட்டு நாய் செத்து போச்சுங்க. ஊரே வந்து கேட்டாங்க, என்னங்க நாய் நாலு கால் இருக்குமே இப்படி செத்து போச்சு, நாய்க்கு நாலு கால் தான் இருக்கும் நல்லா குலைக்குமே. தாசில்தார் விட்டு நாய் செத்து போனதுக்கு 400 வந்தா சார், அடுத்த வாரம் தாசில்தாரே செத்து போயிட்டார், ஒரு நாயும் வரல. இதுதான் வாழ்க்கை. பொண்ணு இருந்தா பொருள் இருந்தா உங்களுக்கு கும்பிடும். அதுக்காக தினந்தோறும் இந்த வாழ்க்கை, கடந்த காலம் என்பது உடைந்த பானை, வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, நிகழ்காலம் என்பதான் கையில் உள்ள வீணை. குடும்பத்தில் திண்டாட்டம் இல்லாம கொண்டாட்டமா இருக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும்? கணவன் மனைவி சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு குழந்தை பிறக்க கூடாதுங்க. கணவனே மனைவிக்கு குழந்தையாவும், மனைவியே கணவனுக்கு குழந்தையா இருந்து பாருங்க, வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கு. இன்னொன்னு, ஆண்கள் உங்களுக்கு ஒரு நோட் பண்ணிக்கோங்க, பெண்களுக்கு எந்த ஆணை பிடிக்கும் தெரியுமா? காமம் வரும்போது கட்டி அணைக்கும் ஆணை விட கண்ணீர் வரும்போது தொட்டு துடைக்கும் ஆணை தான் பெண்களுக்கு. அது மாதிரி வாழ்ந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும். திண்டாட்டம் தவிர்த்து எப்பவுமே இரவு பகல் நண்பன் எதிரி கணவன் மனைவி இப்படிதான் இருமையில் தான் உலகமே இருக்கும். அது மாதிரி துன்பம் வந்துட்டு அப்புறம் இன்பம் வருவார், அதுதான் சந்தோஷம். அதனால துன்பப்பட்டவன் தான் எதிர்காலத்தில் பண்பட்டவனாக மாறுவான். நாங்களாம் கஷ்டப்பட்டு கிராம பேசிக்கிட்டோம், இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வெள்ளத்தில் பேசுறதுன்னா ஒரு காலத்து துன்பம் இன்பத்தன்மைக்கு. அதனால துன்பத்துக்கு வர்ற பின்னாடி இன்பம் கிடைக்குது பாத்தீங்களா, அதான் நீடித்த இன்பம், நிலையான இன்பம். எல்லாருக்கும் கொண்டாட்டமாவே வாழ்க்கை அமையும், அமைஞ்சனால தான் இன்னைக்கு இவ்வளவு உட்கார்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க சொல்லி அருமையான வாய்ப்பை கொடுத்து ராதாபுரத்துக்கு எங்களை அழைத்து வந்து கிட்டத்தட்ட 5000 மக்களோடு எங்களுடைய பட்டிமன்றத்தை அழகாக கொண்டு சென்றிருக்கக்கூடிய ராதாபுரம் மக்களுக்கும் பஞ்சாயத்தாரர்களுக்கும் அதனுடைய தலைவர் துணைத்தலைவர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு, இசைக்குழுவை சேர்ந்த சுவாஸ் அவங்களுடைய இசைக்குழுவுக்கு நன்றி சொல்லிட்டு, பேச்சாளருக்கு நன்றி சொல்லிட்டு, கடைசி வரைக்கும் இருந்து ரசித்திங்க பார்த்தீங்களா, அந்த மக்களை கண்டிப்பாக மறக்க முடியாது. மீண்டும் வருவோம், உங்களை சந்திப்போம், நிரம்ப பேசுவோம். நன்றி, நன்றி, வணக்கம். பல தகவல்களை தெரிந்து கொள்ள 24/7 வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.